ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் சுபகிருத வருடம் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த சித்திரை மாத கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால், மேஷத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு, சிம்மத்தில் சந்திரன், மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம். பிளவு ஆண்டில் கடைசி மாதமான பங்குனி மாதம் முடிந்து சுபகிருத ஆண்டின் சித்திரை மாதம் பிறக்கிறது. மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமிக்கு மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயர் சூட்டுகிறோம். அதற்கு காரணம், சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார். அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சந்திரன் முழு மையம் அடைகின்றார். எனவே ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியன் உச்சம் பெற்றும் சந்திரன் முழுமையடைந்தும் திகழ் மாதம் என்பதால் முன்னோர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா எடுத்துள்ளனர். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்ரா மாதம் 3ஆம் நாள் 16/4/2022 சனிக்கிழமை அன்று வருகிறது. நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பார். நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பவர் சித்ரகுப்தன். அவரை திருப்தி செய்வதற்கு முன்காலத்தில் சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து வழிபட்டுள்ளனர். அன்றைய தினம் அன்னதானம் செய்தால் எந்த தடையாக இருந்தாலும் அது விலகும். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பது பழமொழி. விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்ய வழிபாட்டிற்கு உண்டு. சித்திரை 15/28/4/2022 அன்று மீன ராசி சுக்கிரன் உச்சம் அடைகிறார். சித்திரை 15/28/4/2022 அன்று ரிஷப ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். சித்திரை 17/30/4/2022 அன்று புதன் வக்ரமாகிறார். சித்திரை 21/4/5/2022 அன்று மேஷ ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் தனாதிபதி செவ்வாயோடு இணைந்திருப்பது யோகம்தான். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சித்திரை 15ஆம் தேதி மீன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்கு மாத பிறப்புக்கு முன்பாக பெயர்ச்சியாகும் குருவோடு இணைகிறார். மீன ராசி சுக்கிரனுக்கு உச்ச வீடாகும். உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று 6ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கும் பொழுது மறைமுக எதிர்ப்புகள் விலகும். மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும். ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம். ஆரோக்கியம் சீராகும். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். சித்திரை 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன். 12க்கு அதிபதியான அவர் அஷ்டமத்திற்கு வரும்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும். ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப சில எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் நடைபெறும். பாகு பிரிவினை சுமூகமாக முடியும். மறைந்து புதன் நிறைந்து தனலாபத்தை தரும் என்பதால் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களில் மற்றவர்களுக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். சித்திரை 17ஆம் தேதி ரிஷப ராசியில் புதன் வக்ரம் பெறுகிறார். 12க்கு அதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் 9க்கு அதிபதியாக வரும் புதன் இருப்பதால் ஒரு சில காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். பயணங்கள் பலன் தராது. வாகனங்களால் விரயங்கள் கூடும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை அங்கீகரிக்க மாட்டார்கள். விருப்பு ஓய்வு பெறுவது பற்றி சிந்திப்பீர்கள். பொருளாதார பற்றாக்குறை அகலும். புனித பயணங்கள் செல்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சித்திரை 21ஆம் தேதி மேஷ ராசிக்கு வக்ர இயக்கத்தில் புதன் பின்னோக்கி வருகிறார். அங்கு உச்சப்பெற்ற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். எனவே கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் போட்டிகள் அகலும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கைகூடும். சுக்கிரன் சூரியன் உச்சம் பெற்றும் குருவும் சனியும் சொந்த வீட்டில் பலம் பெற்றும் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக முடியும். படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களின் கல்வி விவரங்களை பற்றி பார்க்கலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் ஏற்படும். நீங்கள் ஏற்கனவே தேர்வுகளை எழுதியிருந்தால் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் April 13, 2022 பிறகு நீங்கள் செய்யும் எதுவும் பயனளிக்காது. வியாழன் உங்கள் 6ஆவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உடல்நிலை மோசமாக பாதிக்கப்படலாம். படிப்பில் ஆர்வம் குறையும். உங்கள் மனம் தேவையற்ற எண்ணங்கள் மற்றும் குழப்பங்களால் ஆக்கிரமிக்கப்படலாம்.
நீங்கள் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படாமல் இருக்கலாம். April 19, 2022 பிறகு நீங்கள் தனிமையாக உணர்வீர்கள். உங்கள் குடும்ப சூழல் ஆதரவாக இருக்காது. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நவம்பர் அல்லது December 2022 பெரும் பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதால் புகைப்பிடித்தல் மற்றும் மதுபானங்கள் அருந்துவதை தவிர்க்கவும். திரைத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்கள், மீடியா துறையில் உள்ளவர்கள் பொன்னான தருணங்களை அனுபவிப்பீர்கள். ஆனால் April 13, 2022 வரை மட்டுமே. ஆனால் April 14, 2022 முதல் விஷயங்கள் நன்றாக இல்லை. எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்க உங்கள் நேட்டல் சார்ட் சார்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் பலவீனமான பிறப்பு விளக்கப்பட்டதை இயக்குகிறீர்கள் என்றால் சதி காரணமாக நீங்கள் கையொப்பமிட ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படலாம். April 28, 2022 முதல் உங்கள் பணப்புழக்கம் பாதிக்கப்படுவதால் நீங்கள் ஏமாற்றம் அடையலாம். நீங்கள் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராகவோ அல்லது பெரிய நட்சத்திரமாகவோ இருந்தால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் உங்கள் பிறப்பு விளக்கப்பட்டதை பார்க்கவும். துலாம் ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். வியாழன் மற்றும் சுக்கிரன் April 13, 2022 வரை உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார். April 14, 2022 அன்று நீங்கள் இன்னும் சில மாதங்களுக்கு எந்த இடைவெளியும் இல்லாமல் கடுமையான சோதனை கட்டத்தில் இருப்பீர்கள். அமாவாசை தினத்தில் அசைவ உணவுகள் உண்பதை தவிர்த்து முன்னோர்களை வழிபடுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க வேண்டும். சனிக்கிழமைகளில் சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வழிபடுங்கள். ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆதித்ய இருத்தை மற்றும் ஹனுமான் சாலிசாவை கேளுங்கள். நிதித்துறையில் அதிக அதிர்ஷ்டம் பெற பாலாஜி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நேர்மறை ஆற்றல்களை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்யலாம். நீங்கள் மூத்த மையங்கள், வயதானவர்கள் மற்றும் ஊனமுற்றோர்களுக்கும் பணத்தை நன்கொடையாக வழங்கலாம். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்யுங்கள். துலாம் ராசி அன்பர்களின் பெண்களை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் 6 குரு வீற்றிருக்க அர்த்தாஷ்டக சனியின் ஆதிக்கம் இருப்பதால் மனக்குழப்பம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்களை உடனடியாக செய்ய முடியாது. ஆரோக்கிய தொல்லை அகல ஆகார கட்டுப்பாடு தேவை. கணவன் மனைவிக்குள் புரிதல் அவசியம். வீடு மாற்றம், இடமாற்றம் உறுதியாகலாம். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறையும். நீங்கள் கேட்ட சலுகைகளிலும் தாமதம் ஏற்படலாம். வழிபாடு வளர்ச்சியை தரும். துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் April 18, 19, 20, 24 மற்றும் 25, May 5, 6, 10 மற்றும் 11. துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் ரோஸ். துலாம் ராசி அன்பர்களை உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் துர்கை வழிபாடு துயரங்களை போக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.